ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா, நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவுப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல, உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாரியாதை சத்தியமா, நான் நல்லவங்க. பொய் சொல்லாதரே. ஐயா, நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவுப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அவன் சொல்றது நியாயமாப்படுது. அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க எங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ, நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமா இருக்குங்க. பச்சையப்பா, ஐயா, உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற. இப்போ உன் நாக்கில பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா மூணு பேர் எப்படி சாப்பிடுறது? தண்டத்துக்கு ஊரை சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, மூணு வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்ட விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா, அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற. நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊரை மேஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டு குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய, கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை, ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா. அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு. ஒரு எதிர்பாட்டு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி. கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு, மொட்டையா எழுதிருக்கு. உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவிழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒரு வாரமா மண்டைய உடைச்சுக்கிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். சபாஷ். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பார்க்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டைய உடைச்சுக்கிட்டதுல ஒரு த்ரில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார். அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார், ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க.
ஒரு பெண்ணை இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான். அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே. மாமா, ஏண்ட சரகபணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்ட என் வீட்டுக்கு நுழைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல உனக்கு வரச்சுனது? நான் நானா வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி. பெரிய பாசமலம் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா, எப்படி இருக்க, சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியும்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தானே இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற, நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம், அண்ணன தங்கையை சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் தெல்லுமுல்லு திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டரை பார்த்துட்டு தாமா கிளம்பி வந்தேன். எங்கே அந்த லெட்டரை காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சி தரமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவு கொடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் கொடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை. ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ அந்த தம்பளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கே, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வண்ண போய் தொலை.